வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒன்று சேர்த்து வந்திருந்தாங்க. சரி, எல்லோரும் ஒன்றா இருக்குமே சொல்லிட்டு கார் எடுத்து சும்மா ஒரு ரவுண்டு போகலான்னு தாங்க போனோம். கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே எல்லாருக்குமே பசி எடுத்து எதாவது சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் போட்டாங்க பயப்படுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மனவள் நகர் சோஷ்டி சாய் சரவணா ஹோட்டலுக்கு வந்து உள்ளே போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா உள்ளே போகும்போதே அண்ணன் வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் பொறிச்சிக்கிட்டு இருந்தார். அதை போட்டு பொறிச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதையே கொஞ்ச நேரம் வீருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆர்டர் போடலாம், இங்கே நின்று இந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டிஃபனுக்கு இட்லி தோசை பரோட்டா எல்லாமே ஆர்டர் போட்டுருந்தோம். இங்கே வந்து டிஃபனுக்கு வந்து தனியாக கவுண்டரில் கொடுக்கணும். மஷ்ரூம் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெலாம் வந்து தனியாக கொடுக்கணும். என் தம்பியை இந்த சைட் டோக்கன் கொடுத்து நிற்க சொல்லிட்டேன், அவனை கூச்சப்படாமல் போய் நின்ட்டான். இவர் தான் என் தம்பி, பார்த்துக்கோங்க. இந்த சைடில் அண்ணன் வந்து ஃப்ரைட் ரைஸு சாரி நூடுல்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தார். செஷ்வானா போட்டிருந்தோம், அவரும் தரமாக போட்டிருந்தார். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா என் தம்பி வந்து தோசை இந்த சட்னி சாம்பார் எல்லாத்தையும் வாங்கிட்டான். நான் வாங்கின தோசை இட்லியை விட சட்னி சாம்பார் வந்து ஓவர் வெயிட் ஆயிடுச்சு, அதனால் தனியாக ஒரு கவர் போடுற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் போட்டிருந்தோம். அண்ணன் ஃப்ரைட் ரைஸை போட்டு கிண்டு 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 கிண்டுகிட்டு இருந்தார். நடுநடுவில் ஒருத்தர் வந்து எல்லாத்துக்குமே பார்சல் சும்மா பரபரப்பரப்பரன்னு கொடுத்துருந்தார் மக்களே. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம் மக்களே. நாங்கள் வந்து இட்லி, பரோட்டா, அதுக்கப்புறமா நூடுல்ஸு, அதுக்கப்புறமா மஷ்ரூம் மஞ்சூரியனு, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு பொடி தோசை, ஒரு ஆனியன் தோசை, ஒரு மஷ்ரூம் தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கின்னு வந்து மொத்தமாக உட்காண்டோம் மக்களே. இந்தா பார்த்துக்கோங்க. நான் அப்படியே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு ஆர்டர் போட்டு இட்லியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் தரமாக இருந்தது மக்களே. நீங்கள் வந்து மனவள் நகர் சைடு வந்து எனக்கா சாய் சரவணா வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சூர்தா முக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.